மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ்ஸ் ரியாக்ஷன். இது ஒரு பிளாகு, மறுபடியும் ஒரு ட்ராவல் பிளாக் தான். பட் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த பிளாக் எடுக்கிறேன். ஒரு ரெண்டு ஐடியாவோட நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்லாம் ரெடி பண்ணி வீட்டில் எல்லா பெர்மிஷன்லாம் கேட்டு செட்டப்போட பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டு எல்லாம் ரெடியாக வச்சேன் வந்தேன். பட்டு மழை நான் ஓரளவுக்கு தான், பட்டு எதுவுமே பண்ண முடியாது, எந்த இடத்துக்கும் போக முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நான் இருக்கிறது கரெக்டாக தெரியாது, தெரியுதா? விஜிபி கோல்டன் பீச் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கிறேன். இதோ மை சைக்கிள் இப்போ தெளிவாக தெரியுது. ஒரு ஈவெண்ட் நடக்கும் வீக்லி ஒன்ஸு பெசநகரில், அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. இல்லை வந்து நாவலூர் பக்கத்தில் ஒரு சின்ன பிக்னிக் ஸ்பாட் கூட கிடையாது, ஒரு அன்னோன் பிளேஸ், பட் நல்லாயிருக்கும் அந்த இடம், அங்கேயும் போகலான்னு நினச்சேன். பட் ரெண்டு இடத்துக்கும் போக முடியாதுன்ற மாதிரி மழை, நல்ல மழை. சரி, நம்ம இதோடய ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். அது ஒரு பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே, இப்போதைக்கு இங்கே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன், முடிஞ்சால் பெசநகருக்கு போய்ட்டு அந்த ஈவெண்ட் நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஸோ லெட்ஸ் சீ. லைட்டான மழையோடு போயிட்டு பிஜேபியிலேருந்து ரிட்டர்ன் ரீச்டு பெசன் நகர். பட் மை பேட் லக், அந்த ஈவெண்ட்டு இல்லை இன்னைக்கு மழையால். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வர முடிஞ்சது. 5:30 மணிக்கெலாம் நான் எங்கே இருப்பேன், நான் எங்கே எந்த இடத்துல இருக்க வேண்டியவேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு. ஆனால் ரிட்டர்ன் வர வச்சுட்டாரு. காட்ஸ் மஸ்ட் பீ கிரேசி, இட்ஸ் ஆல் காட்ஸ் ஜாப். இப்போது டூ திங்ஸ், ஒன் டிசப்பாயின்ட்மெண்ட், ஒன் ஹாப்பி. டிசப்பாயின்ட்மெண்ட்டுன்னா ஈவெண்ட் நடக்காதது, ஹாப்பினா ரைடு போயிட்டு வந்தது. நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னொரு மிகப்பெரிய சேவ் எப்படின்னா, நம்ம செகண்ட் ஐடியா ஒன்று சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பாட் அங்கே நான் போயிருந்தேன்னா நானும் டாராகி என் சைக்கிளும் டாராகி அப்படியே தொங்கிட்டு இருந்துருக்கணும் ரிட்டர்ன் வரும்போது. அந்த மாதிரி எதுவும் இல்லை, அது வரையும் ஸோ ஹாப்பி. மழையும் பெய்ய மாட்டேன்து, வெயில் அடிக்க மாட்டேன்து. இதுவும் ஒரு விதத்தில் காண்டாக தான் இருக்கு. இப்போதைக்கு இங்கே எதுவும் இல்லை, இந்த பிளாக்லேயும் ஒரு கண்டென்ட் இல்லை. இருந்தாலும் சின்ன சின்னதாக ஒரு சில மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து இன்புறுங்கள். இத்துடன் சிறிது வருத்தத்துடன் வீட்டுக்கு செல்வது உங்கள் ஆஷிக் தமிழ். Thank you.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைக் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னால அதில் அடிஷ்னலாக ஒன்று பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சைனிங் ஆஃப்.